குடிவாரி கணக்கெடுப்பு. இங்கே பேசிய எல்லோரும் தெளிவாக உங்களுக்கு விளக்கி பேசினார்கள். ஆனால் அண்ணன் சில கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. எது உண்மையான சமூக நீதி? கற்றறிந்தவர்கள் இருக்கிறீர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அறிஞர் பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லோரும் இருக்கு. எது உண்மையான சமூக நீதி? எதற்காக இது கொண்டு வரப்பட்டது? ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு? சீமானும் அவன் பிள்ளைகளும் கேட்கிறார், அவன் கட்சியும் கேட்கிறார், அவர் கட்சி பிள்ளைகளும் கேட்கிறார். ஒரு எளிய கோட்பாடு தான், என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நம் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், ஒரு அஞ்சு பேர் வருகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு தேநீர் கொடுக்கிறீர்கள் அல்லது உணவளிக்கிறீர்கள். அஞ்சு பேருக்கும் உணவளிப்பீர்களா, ரெண்டு பேருக்கு உணவளித்து ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறீர்கள் என்று சொல்வீர்களா? இல்ல தேநீர் கொடுத்தால் ஐந்து பேருக்கும் ஐந்து தேநீர் குடிப்பீர்களா, இல்ல இரண்டு தேநீரை குடித்து ஆளு கொஞ்சமாக கொடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களா? இந்த கேள்வியை சிந்தித்து பார்க்கணும். ஐம்பது பேர் வருகிறார்கள் நம்ம வீட்டுக்கு, ஐம்பது பேருக்கான சாப்பாடை கொடுப்பீர்களா, இல்ல ஐந்து பேருக்கான சாப்பாட்டை கொடுத்து ஆளு கொஞ்சமாக பிரித்து கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வீர்களா? நாம் கேட்கிற கேள்வி, ஐந்து பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாட்டை அனுப்பாதே, ஐம்பது பேருக்கு ஐந்து பேர் சாப்பாட்டை அனுப்பாதே, ஐம்பது பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாடை கொடு, அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் சாப்பாடை கொடு. இதுதான் உண்மையான சமூக நீதி. ஒரு குடும்ப அட்டைக்கு என் உடன் பிறந்தார்களே, ஒரு குடும்ப அட்டைக்கு அரசு அறிவிக்கிறது பத்து கிலோ அரிசி, ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தா இருக்கிறாள், அவளுக்கு குடும்ப அட்டை இருக்கு, ஒரே ஒரு மகள், ஒரு கிழவி, அவளுக்கு பத்து கிலோ அரிசி. பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருக்கான், அவனுக்கு ஒரு குடும்ப அட்டை பத்து கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா என்பதை படித்த என் தம்பி தங்கிகள் கவனிச்சுக்கணும். நாம் என்ன கேட்கிறோம், எடுத்து கொடுக்காத எண்ணி குடு, அள்ளி கொடுக்காதே அளந்து குடு. இதுதான் நம்ம கோட்பாடு. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. ஒதுக்கு ஒதுக்குன்னு எங்களை ஓரந்தள்ளி ஒதுக்கிதான் ஏத்திட்ட. எது உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் என் உடன் பிறந்தார்களே? எது இருக்க முடியும்? இடப்பகிர்வு. அது எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆள் மனதில் பதிய வச்சுக்கணும். நாளைக்கு அண்ணன் பேசல, நீங்க கேட்கிறவனுக்கு வழக்கம் சொல்லணும்ல. ஒரு நாட்டில் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம், நாட்டின் வளங்கள் எல்லாம் சமவிகிதத்தில் குடிகளின் எண்ணிக்கை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீடு இல்லை, பங்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அதுதான் சமூக நீதி. இதான் கவனிச்சுக்கணும். அப்படி இங்க இருக்கா, அது என்ன சொல்றாரு பாருங்க, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை அளந்து அளந்து கொடுக்காமல் பங்கிட்டு கொடுக்கவில்லை என்றால் அது அநீதி. அதுல எண்ணிக்கை குறைவாக இருக்கிறவன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது ஆதிக்கம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவன் குறைவாக பெற்றால் அது அடிமைத்தனம். இப்ப நீ உன் எண்ணிக்கைக்கு குறைவா பெற்றுக்கிட்டு இருக்க, எத்தனை ஆண்டுகளா நீ அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கான்னு கவனிச்சு வச்சுக்க. நீ எண்ணிக்குறான்னு சட்டையை பிடிக்க போறியா, இல்ல அடிமையா இருந்துட்டு சாக போறியா? இதான் நம்ம இப்ப எழுப்புற கேள்வி. இப்ப இட ஒதுக்கீட்டுக்கும் இட பங்கீட்டுக்கும் என்ன வேறுபாடு? இட பங்கீடு கேட்டு பெறுவது என்பது முழுமையான மனிதன் என்று பொருள். இட ஒதுக்கீடு என்று வந்தால் உறுப்புகள் சிதைந்து போன மனிதன் என்று பொருள். இப்ப உறுப்புகளை சிதைய கொடுக்காமல் முழு மனிதனாக நாம் நிற்க போகிறோமா, இல்ல இட ஒதுக்கீடு கேட்டு அவன் கொடுக்கறத வாங்கிட்டு உறுப்புகள் சிதைந்து போன மனிதர்களாக வாழப்போகிறோமா? இதான் இங்க இருக்கிறது.